வணக்கம் யுவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம விண்வெளி பற்றின செய்திகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் விண்கல் மழை வந்து பொழிய போகுது. ஸோ எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 21 வந்து நாளைக்கு நைட்டிலேருந்து வியாழக்கிழமை ஏப்ரல் 23 நைட் வரைக்கும் தெரியுது. இந்த விண்கல் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப அபூர்வமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த விண்கல் மழை 1982 வருஷம் தெரிஞ்சிருக்கு, அதுவும் யூஎஸ்ஏல. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 38 வருஷங்கள் கழிச்சு தான் வந்து 2020 இந்தியாவில் காட்சி அளிக்குது இந்த விண்கல் மழை. ஸோ இந்த விண்கல் மழை பொழிவு வந்து ஏப்ரல் 16 நடந்துட்டு இருந்திருக்கு, பட் இதோட பீக் லெவல் வந்து ஏப்ரல் 21 வரைக்கும் தான். ஸோ விண்கல் அப்படிங்கிறது விண்வெளியில் சுற்றிட்டு இருக்கிற கற்கள் தான். ஸோ நம்ம நட்சத்திரம் கூட ஒரு விண்கற்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் திடீர்னு இந்த விண்கற்கள் மழை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழன், சனி, செவ்வாய் அப்படிங்கிற மூன்று கோள்களும் வந்துட்டு நிலவுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஏப்ரல் 16 வந்திருக்கு. ஸோ இதுதான் இதுக்கு பெரிய ரீசன். ஸோ இந்த விண்கற்கள் மழை பார்க்குறதுக்கு டெலஸ்கோப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இல்லை. இந்த விண்கற்கள் பார்க்குறதுக்கு அதாவது எந்த இடத்துல வெளிச்சம் அதிகமாக தெரியலையோ அந்த இடத்துல போய் நின்று வானத்தை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த விண்கற்கள் மழை வந்து பொழியறது தெரியும் நல்லாவே. விண்கற்கள் மழையோட ஸ்பீடு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு 101 மீட்ரு வந்து ட்ராவல் ஆகுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விண்கற்கள் மழை இனி பொழிவதற்கு ஒரு 30 வருஷம் ஆகலாம், 40 வருஷம் ஆகலாம். இனி எப்போ வந்து இது பொழியும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் இந்த வருஷம் வந்து இந்த விண்கற்கள் மழை வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாத மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியுமான்னு கூட தெரியல அப்படின்னு விண்வெளி ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. இந்த விண்கற்கள் மழை வந்து கிட்டத்தட்ட 2700 வருஷங்களாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கலாக விண்கற்கள் மழை எப்போ பதிவாயிருக்கு அப்படின்னா, சைனாவில் பதிவாயிருக்கு. ஸோ பதிவான இயர் வந்து 687 BC. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெர்ஜீனியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் 1803 பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் கிரீஸில் 1922 பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் ஜப்பானில் 1945. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல 1982. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 2020 ஏப்ரல் 21 தான் இந்த விண்கற்கள் மழை மறுபடியும் வந்து பதிவாக போகுது. அதாவது ஏப்ரல் 21 நைட்லேருந்து ஏப்ரல் 23 நைட் வரைக்கும் அதான் இந்த விண்கற்கள் மழை பொழிவு 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 5 விண்கற்களை வந்து பொழியுது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு நிஜமே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இதை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.